அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மாதம் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான பெண்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். மேலும் பிப்ரவரி மாதம் இதே திட்டத்தில் மறுவாழ்வு முகாமில் உள்ள பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 90% மகளிருக்கு உரிமைத் தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும், தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மாதம் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்கள் தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர். அதன்படி இனிமேல் உரிமைத் தொகையை 15 தேதிக்கு பதில் 1 முதல் 5 தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் என்றும், பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல செலவுகள் மாதத்தின் முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதால் 15 தேதிக்கு பதில் 1 முதல் 5 தேதிக்குள் உரிமைத் தொகையை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர். எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் தற்போது வரை 1,15,00,000 பேர் பயன்பெற்று வருகின்றனர். இனிவரும் நாட்களில் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்களும் தகுதி இருந்தும் விண்ணப்பிக்க தவறியவர்களும் அவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.